இறை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்போகும் காணொளி குரங்கநாத சுவாமி ஆலயத்தைப் பற்றி. ஆலயத்தின் உள்கதவுகள் சாத்தப்பட்ட நிலையில் உள்ளன. இது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் கோவிலின் வெளிப்பிரகாரத்தை மட்டும் காண்பதாக உள்ளது. நீங்கள் புராதன கல்வெட்டுக்கள் சிலை வடிவங்கள் மீது ஆர்வம் கொண்டிருந்தால் இந்த இடம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வியப்பை அளிக்கும். இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுக்கள் மிக நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளன. வாருங்கள், இது பற்றி விரிவாகக் காண்போம். இந்த ஆலயம் திருச்சி நாமக்கல் செல்லும் வழியில் சீனிவாசநல்லூர் அருகில் அமைந்துள்ளது. ரங்கநாத கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகிறது. இடைக்கால சோழர்களின் மூதாதையர்களாக நிர்வகிக்கப்பட்டு வந்தது. மகேந்திரமங்கலம் என்று அழைக்கப்பட்ட பல்லவர்கால ஊர் தற்போது சீனிவாசநல்லூர் என்றழைக்கப்படுகிறது. காவிரிக்கரையில் அமைந்துள்ள இவ்வூர் திருச்சியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. காணுங்கள் இந்த அழகான வேலைப்பாடுகள் கூடிய புராதன சிற்பங்களை. ஆதிகாலத்தில் எந்தவொரு தொழில்நுட்ப கருவிகள் இல்லாத காலத்தில் வெறும் கைகளால் சரியான அளவில் பயன்படுத்தி இந்த மிகச்சிறிய வடிவிலான புடைப்புச் சிற்பங்கள் நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது. இவ்வூரில் முதலாம் ஆதித்த சோழனால் கட்டப்பட்ட முற்காலச் சோழர்களைப் பாணியில் அமைந்த கற்றளி ஒன்று எழிலுற காட்சியளிக்கிறது. இக்கோவில் கல்வெட்டுகளில் இறைவன் திருக்குறுக்குத்துறை பெருமானடிகள் என்று குறிப்பிடப்படுகிறார். குறுக்குத்துறை என்பது காவிரியாற்றின் குறுக்கே உள்ள துறையை குறிப்பிடுவதாகும். இவ்வூர் பல்லவர் காலத்தில் பிரம்மதெய்வமாக பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட ஊராகும். மகேந்திரமங்கலம் என்பது பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனைக் குறிக்கிறது. அவன் காலத்தில் தானமாக அளிக்கப்பட்ட இவ்வூர் கோயில் சோழர்கள் காலத்தில் கற்றளியாக்கப்பட்டு பின்பு பல கொடைகளைப் பெற்றுள்ளது. அழகிய வடிவமைப்பில் விளங்கும் இக்கோவிலில் குழந்தை கீழ்கோட்டத்தில் உள்ளது போன்ற அரச உருவங்கள் நின்ற நிலை சிற்பங்கள் உள்ளன. குரங்கநாதர் கோவில் அதன் மேம்பட்ட கட்டிடக்கலை அம்சங்களுக்காக அறியப்படுகிறது. கருவறைக்கும் அர்த்த மண்டபத்திற்கும் இடையில் நுழைக்கப்பட்டுள்ள முன்மண்டபம். விமானத்தின் உள்ளே இருக்கும் கருவறை ஒரு சதுர அறை. இந்த கோவிலில் சிங்கத்தூண்கள் எதுவும் இல்லை. கட்டிடக் கலைஞர்கள் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினர். அங்கு விலங்குகளின் தலைகள் ஒரே பாதையில் வைக்கப்படுகின்றன. இது குரங்கநாத கோவிலில் கவனிக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட அம்சமாகும். விலங்குகளின் தலைகள் கொண்ட ஒற்றைப்பாட வரிசை உள்ளது. இது ஆதிஸ்தானாவுக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. கோவில் கட்டுவதற்கு நிலத்தை சமன் செய்வதற்காக கட்டப்பட்ட தாழ்வான உபயிடம் உள்ளது. இதற்கு மேல் உபயிடம் எழுகிறது உபநயம். இதற்கு மேலே ஒரு கம்புடம் அதன் ஓரங்களில் வட்டமாக உள்ளது. வ
வலதுபுறத்தில் சிவன் பிக்ஷதான மூர்த்தியாக காட்சியளிக்கும் ஒரு சிறிய இடம் உள்ளது. இடதுபுறத்தில் ஒரு துவர்பாலன் தன் இரு கைகளையும் மார்பில் கட்டி நிற்கிறான். வடக்குப் பகுதியில் பிரம்மாவின் உருவம் உள்ளது. அவர் மேல் கரங்களில் அஸ்தமலா மற்றும் கமண்டலத்தை ஏந்தியபடி சம்பக தோரணையில் நிற்கிறார். ஒரு கல்வெட்டின் படிக்கோவிலின் பெயர் திருக்குறளுக்குத் துறை பெருமானடிகள். உள்ளூர் புராணத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட உள்ளூர் பெயர் குரங்கநாதா. ஆன்மீகம் அறிவோம் சேனலில் உள்ள அனைத்து காணொளிகளையும் பார்த்து இறை அன்பர்கள் பயன்பெறவும், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தரவும், அனைவருக்கும் பகிரவும். ஆலயங்கள் மற்றும் அதனைச் சார்ந்த ஆன்மீக தகவல்கள் இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாழ்க பாரதம், வாழ்க வையகம். நோயின்றி, குறைவின்றி, நன்றி வணக்கம் என்றும் இறைபணியில் மோகன் பெரியசாமி.